மத்திய அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சகம் சார்பில் இந்திய பொருளாதார வளர்ச்சி தொடர்பான கருத்தரங்கம் சென்னையில் நடைபெற்றது. இந்திய சுதந்திரத்தின் 75வது ஆண்டு கொண்டாட்டங்களை ஒட்டி இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து இந்த கருத்தரங்கில் விளக்கப்பட்டது. தொழில் நிறுவனங்களுக்கு வங்கிகள் வழங்கும் நிதி திட்டங்கள் குறித்து தொழில் முனைவோர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. தேசிய விருது பெற்ற தொழில் நிறுவன உரிமையாளர் உட்பட பல தொழில் நிறுவனத்தினர் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு தங்கள் அனுபவங்களை விவரித்தனர். கைத்தறி முத்திரை மற்றும் பிரத்யேக கைபேசி செயலி இணையதளம் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கம் திருப்பூர் மாவட்டம் ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த திட்டத்தின் நோக்கம் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வினீத் விவரித்தார். மத்திய அரசு நெசவாளர்களுக்கு செயல்படுத்தும் இதுபோன்ற திட்டங்களை நல்ல முறையில் பயன்படுத்தி சாதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கைத்தறி முத்திரை சந்தையில் நம்பகத்தன்மை ஏற்படுத்தி விற்பனையை அதிகரிக்க செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். தன்னை விடுதலை செய்யக்கோரி ராஜீவ்காந்தி கொலை வழக்கு ஆயுள் கைதி நளினி தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு உகந்ததா என்பது குறித்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி, நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் இந்த மனுவை வழக்கு எண்ணிட்டு விசாரணைக்கு பட்டியலிட பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டனர். இதேபோல் முன்கூட்டி விடுதலை செய்யக்கோரி ஆயுள் கைதி ரவிச்சந்திரன் தொடர்ந்த வழக்கு அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்தனர். காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்ட முயலும் கர்நாடக அரசை கண்டித்து தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் பெண்ணாகரத்தை அடுத்துள்ள மடம் சோதனை சாவடியிலிருந்து ஒகேனக்கல் வரை வாகன பேரணி நடத்தினர். ஒகேனக்கல் பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் சின்னசாமி தலைமையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த விவசாயிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை அருகே வம்பன் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரகாளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 1000 காளைகள், 300 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். வாடிவாசலில் இருந்து அவிழ்த்துவிடப்பட்ட காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டு அடக்க முயன்றனர். வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்கள் மற்றும் வீரர்களுக்கு ரொக்கப் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த போட்டியில் 10க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காயமடைந்தனர். பொதிகை தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி நிர்வாகி BDS ராமன் இன்று முற்பகல் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 59. அவர் 1991 ஆண்டு உதவி தயாரிப்பாளராக பணியில் சேர்ந்து தற்போது நிகழ்ச்சி நிர்வாகியாக பணிபுரிந்து வந்தவர். ஆன்மீக நிகழ்ச்சிகள், பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி உள்ளிட்ட பல நேரலை நிகழ்ச்சிகளை சிறப்புடன் தயாரித்து வழங்குவதில் வல்லவராக திகழ்ந்தார். அவரது இறுதி சடங்கு நாளை காலை 9 மணிக்கு உள்ளரங்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து நடைபெறும்.